கடைசியா கல்லையில எல்லாம் வந்து அவங்க முறைப்படி கிருஷ்ண வேதப்படி எல்லாமே எல்லாம் சிறப்பா முடிஞ்சு அடக்கம் பண்ணும்போது கடைசியா இருந்துட்டு சிலுவை நடுற வரையும் இருந்துட்டு கை கொடுத்துட்டு வந்துட்டேன். கஷ்டம் இருக்கும், வீட்லயே ரொம்ப இழப்பு. அது சின்னதுல இருந்து வளர்த்து பெருத்து வளர்த்து இவ்வளவு படிக்க வச்சு அது ஒரு கஷ்டம் தான் சார். நேற்று போகும்போது பாடி வரங்காட்டியுமா உள்ள போயிட்டேன். நேற்றுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்களே, வீட்டுக்கு போன பிறகு நிறைய பேரை வந்து உள்ள அலோவ் பண்ணலையா? எதனால ஏன் உள்ள அலோவ் பண்ணல யாரையுமே? கடைசி கல்லையில் அடுக்கும்போது அடக்கம் பண்ணும்போது அவர் சாதாரண மண்ணில் உட்காந்துக்கிட்டு அவர் அழுகிறாரு. அவங்க அம்மா அந்த சாருடைய ஒய்ஃபும் அழுகிறாங்க, தாய் எல்லாரும் அழுகும்போது நம்மளால மனசு ரொம்ப வலிக்குது. சென்னை தமிழ் டென்னிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். நேற்றுக்கு வந்து ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. இசையமைப்பாளர் நடிகர் விஜய் ஆண்டனி சாருடைய மகள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. நேற்றுக்கு வந்து பீர்மோகன் சார் வந்து போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் இந்த சேனலுக்கு, முடிச்சுட்டு வந்து ஒரு இன்டர்வியூ தரேன்னாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்திருக்காரு. நமக்கு ஸ்பெஷலாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னு பீர்மோகன் சார்கிட்ட கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றுக்கு நம்ம சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்தீங்க. போன பிறகு அங்கே விஜய் ஆண்டனி வீட்டுக்கு சார் போன பிறகு அங்கே என்ன நடந்தது, என்ன மாதிரி சம்பவம் நடந்தது? உலகத்துக்கே என்ன நடந்ததுன்னு தெரியும், எல்லா மீடியா வந்துருந்துச்சு, உங்கள் மீடியா வந்திருந்தது உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய இசையமைப்பாளரும் சரி, அவர் நடித்த படங்களை விட அவர் சொன்ன கதைகளும் சரி, அவர் சொல்ற ஒவ்வொரு பேட்டியிலும் சரி, ஒவ்வொருத்தரையும் பற்றி எடுத்து சொல்லுவார். மக்களுக்கு சேவை செய்யறது சரி, உயிரெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க குடும்பத்தில் நடந்தது வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடியது, ரொம்ப வலிக்குது மனசு, கஷ்டமா இருக்கு. நேற்றுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்களே, வீட்டுக்கு போன பிறகு நிறைய பேரை வந்து உள்ள அலோவ் பண்ணலையா? எதனால ஏன் உள்ள அலோவ் பண்ணல யாரையுமே? அப்படிலாம் கிடையாது, சில பேர் வேணா அப்படி சொல்லலாம், எல்லார்த்தையும் சொல்றது. ஆனால் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே பொதுமக்களும் சரி, திரைப்படத்துறை சார்ந்தவங்களும் சரி, தயாரிப்பாளரும் சரி, பெரிய விஐபி எல்லாருக்கும். ஏன் அவங்க எல்லாம் வந்தாங்க சார்? மீடியா துறையில இருக்கவங்க ஒருத்தர் கூட அலோவ் பண்ணவே இல்லை. இல்லை, அதாவது அவங்க பாடி எடுத்துகிட்டு போகும்போது எடுக்காதீங்கன்னு ஒரு அன்பாக தான் சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுக்காக, பிளஸ் டூ படிக்கிற பொண்ணு, அந்த எண்ணத்துக்காக அன்பாக தான் சொன்னாங்க. அதில் மீடியாக்களை மரியாதை எப்போவுமே அவங்க மீடியாக்களை மரியாதை கொடுக்கக்கூடியவங்க தான், யாராக இருந்தாலும் சரி, மாநகராட்சி தூய்மை பணியாளரும் சரி, பெருக்கிறவங்க கூட்டுறவங்க, அந்த வீட்டில் வேலை செஞ்ச இதுக்குள்ள வேலை செஞ்ச நின்றவங்களும் வந்து அவ்வளோ ஒரு இதாக வந்து பார்த்தாங்க. கடினமான கஷ்டத்தோடு வந்து கண்ணீரோடு வந்து பார்க்கும்போது ரொம்ப நமக்கே வருத்தமாக இருந்தது. ஒருத்தர் வந்து பாட்டு வந்தது. இன்னொன்று வந்து அந்த குழந்தையுடைய முகத்தை வந்து நிறைய பேர் வந்து பொதுமக்கள் வந்து மொபைலில் பார்த்தாங்க, நெட்டில் பார்த்தாங்க. ஆனால் அந்த ஒரு குழந்தையுடைய முகத்தை பார்க்க முடியலேன்னு ஒரு ஆதங்கம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த முகத்தையாவது அந்த மீடியாவில் காமிச்சு நாங்கள் பார்த்துருப்போமே, ஆனால் முகத்தை காட்டவே மாட்டேன்றாங்க, ஏன் தெரியல அப்படின்னு ஒரு குவஸ்டின் மார்க்காக கேட்குறாங்க. அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அப்படிலாம் குவஸ்டின் மார்க்கலாம் இல்லை. இருந்தாலும் அவங்க சொந்த மந்தமே, அதாவது சார் வந்து பெரிய ஆனவன பார்ப்பலனால அவங்க சொந்த மந்த ரத்தம் சாருடைய வழியிலையும் சரி, அதோட மேடத்துடைய வழியிலையும் சரி, அப்புறம் நிறைய இருக்காங்க. அப்புறம் திரைத்துறையவர் இருக்காங்க, இசையமைப்பாளர் இருக்காங்க, தயாரிப்பாளர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எல்லாம் பார்க்கணும் ஒரு ஆர்வம், அப்படி ஒரு அழகான பொண்ணு, பிளஸ் டூ படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி இருக்கேங்கிறது ஒரு ஆதங்கம், ஒரு வேதனை. அதனால மீடியா உள்ளே விட முடியல, கூட்டங்கள் அதிகமாயிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி சார், இப்போது அந்த சிச்சுவேஷனில் வந்து விஜயாண்டனி சார் வீட்டுக்குள்ளே எல்லா அவங்க ரிலேஷனில் யாரோ மொபைலில் ஃபோட்டோ எடுத்தாங்களாம், உடனே வந்து மொபைலில் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது, அது என்ன சார் அது? அது கூட தெரியல, நானே ரொம்ப மனசு வருத்தத்தோட வலியோடு இருந்தேன். தெரியல, தெரியாது சொல்கிறது மிகப்பெரிய தவறு. இல்லை, நீங்கள் உள்ளே இருந்தீங்க இல்லையா? ஆ, உள்ளே இருந்தேன். உதயநிதி ஸ்டாலின் சார் வந்திருந்தார் இருந்தேன், பாரதியார் சார் வந்திருந்தார் இருந்தேன், சத்யராஜ் சார், சார் சிம்பு சார், சந்தானம் சார், எல்லாரும் வந்தேன், நிறைய பேர், ஒவ்வொருத்தரும் நடிகர் கார்த்திக் சார், எல்லாருக்குமே நானும் கூட இருந்து என்னால் முடிஞ்சது என்னுடைய ஆளுகளாக வரவு தான் கூட்டிகிட்டு போனேன். அண்ணாநகர் தொழிலதிபர் இருந்தார், குவைத்தில் வந்திருந்தார் வெளிநாட்டில், அவரும் ஒரு ஆதங்கத்தோட ரசூக்குன்னு ஒருத்தர் குவைத்தில், அவ்வளோ ஒரு பற்று, அவங்க பையன் ஒரு பாடகிரேஸ், அவர் இன்னும் அவர் இசையை ரொம்ப பிடிக்கும், அவர் வந்துட்டு ஒரு கடினமாக இருந்தார். கடைசி வரைக்கும் சொல்ல கல்லர் வரையும் வந்து இருந்து கூட வந்து வந்தார் அவர், நம்ம அண்ணன் அவர் குவைத்தில் வந்து அவரும் வந்திருந்தார், அண்ணாநகர் தொழிலதிபர் அந்தோணி, நிறைய விஐபிகள் வந்திருந்தாங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுவும் பேசவும் வாய்ப்பு இல்லை. இப்போது நீங்கள் விஜய் ஆண்டனி சாரோட வந்து நீங்கள் நிறைய தொடர்பு இருக்கீங்க அவங்க ஃபேமிலியோட, இந்த குழந்தையுடைய மரணம்
எதற்காக அப்படின்றது இதுவரைக்கும் ஏதாவது தெரிய வந்ததா? தெரியல. ஏன் அப்படின்னா, உண்மையிலே யாராக இருந்தாலும் நல்ல புத்திமதி சொல்லக்கூடியவங்க, அவங்க குடும்பத்தில் ஆண்டவங்க எல்லாம் இருக்குது, எல்லா பேரு புகழ் எல்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது, எதுவும் சொல்லக்கூடாது. தெரிஞ்சாலும் தெரியாது, இறைவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம், இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும், தெரியாது. யார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மீடியாவுக்கும் தெரியாது. போலீஸ் போலீஸுடைய டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கிடைச்சிது பாப்பாது அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது, அது உண்மையா? உண்மையா என்பது அதுவும் இறைவன் தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு மீடியா ஒரு மாதிரி, இப்போ தான் லொட்டல் ஸ்கூல்லாம் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பேச சொல்லி எடுக்கலாம் சொல்லலாம். உண்மையிலே பெற்றவங்களுக்கு தான் அந்த வலியும் அந்த கஷ்டம், நமக்கே ஒரு மனசு வலிக்குதுன்னா பெற்ற தாய் பண்ணி எப்படி இருக்கும், கடைசியாக கல்லையில் அடுக்கும்போது அடக்கம் பண்ணும்போது அவர் சாதாரண ஒரு மண்ணில் உட்காந்துக்கிட்டு அவர் அழுகிறாரு, அவங்க அம்மா அந்த சாருடைய ஒய்ஃபும் அழுகிறாங்க, தாய் எல்லாரும் அழுகும்போது நம்மளால் மனசு ரொம்ப வலிக்குது. கடைசி வரையும் கல்லையெல்லாம் இருந்து மூடி கீடி முடிக்கிறவரை இருக்கிறாங்க, அந்த சிலுவை வைக்கிறவரை இருக்கிறாங்க. அப்போ மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நமக்கு எவ்வளோ கஷ்டம்னா பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இவ்வளோ ஆசையை வச்சுருப்பாங்கப்பா, எவ்வளோ இது அவங்க மனசு கஷ்டமாக இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். இப்போ அந்த கூட தங்கச்சி இருந்தது இல்லையா, அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? வீட்டுக்குள்ளேயே அக்கா தங்கச்சி எல்லா குடும்பம் என் குடும்பத்தில் உள்ள மாதிரி எல்லா குடும்பத்தில் உள்ளதான் சண்டை போட்டுக்கிறவங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இனிமேல் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு என்ன பண்ணுறான்னு நமக்கே தெரியலை. ஏன்னா அவங்களுடைய மனநிலை நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது, சொல்ல வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பிச்சைக்கார படத்தில் நடித்தார், வாழ்ந்தார், அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க உதவி செஞ்சார். அதே இதில் நாங்கள் வந்து ஒரு மகாலட்சுமி தேட்டர், ஓட்டையில் மகாலட்சுமி தேட்டர், நீங்கள் கூட அந்த டிவியில் வந்துருந்தீங்க, மகாலட்சுமி தேட்டரில் வந்து உண்மையாக கஷ்டப்படலாம் கூப்பிட்டு, உண்மையிலேயே வறுமைக்கு உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு பெச்சிட்டு சேலையெல்லாம் கொடுக்கும்போது, அரிஞ்சு பிரியாணி கொடுக்கும்போது, இந்த பொண்ணும் கூட வந்து மேடம் பாத்திமா மேடம் சரி, இந்த பொண்ணும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து எல்லோரும் கொடுத்தாங்க. அப்போ சொல்லுவாங்க நடிகர் அருள்மணி சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு பொண்ணு ஒருத்தருக்கு வந்து பிரியாணி கொடுத்து தக்காளி சட்னி வெங்காயம் கொடுக்கல, அதை எடுத்து கூட கொடுத்தா, அப்போ அந்த மனசு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க, அப்பா போல அம்மா போல அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு இருக்குங்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வயசுல இப்படி போனது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்லறையில் வந்து விஜய் ஆண்டனி சார் அழுதது வந்து உங்களுக்கு எப்படி மன உருக்கம் எப்படி இருந்தது? சொல்லவே முடியாது, பயங்கரமான கஷ்டம். அவர் ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது உட்காந்துக்கிட்டு மண்ணில் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணை பண்ணும்போது பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வலிச்சது. பெற்ற தாய் தகப்பெல்லாம் எப்படி இருக்கும், உலக மக்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா கல்லையில் சின்ன பொண்ணு, அதை எடுக்கக்கூடாதுன்னு தான் மீடியாவை தவிர்த்தது வழிய மற்ற யாருன்னு. ஆனால் அவ்வளோ கஷ்டமாக உருக்கமாக உண்மையிலே இது வரைக்கும் நான் பார்க்காத ஒன்றை பார்த்தது ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அப்பா வந்து ஒரு பெரிய லெஜெண்டாக இருக்காரு, மியூசிக் டைரக்டராக இருக்காரு, பெரிய லெவலில் இருக்காரு, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வளர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்திருக்கலாம். இப்படி ஒரு நிலைமை வந்து இந்த வயசில் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு குவஷ்சின் மார்க்காகவே இருக்குது. அது எதனால் சார், அது எதனாலன்னு சொல்லி நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியலை. ஏன்னு கேட்டால் மனசில் வந்து ஒன்றும் புரியலை, என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னென்னா பெற்றவங்களுக்கும் வந்து பேரண்ட்ஸுக்கும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அறிவுரை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதே சம்பவத்தை வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. குழந்தைங்க வந்து ரொம்ப செஸ் கொடுக்கூடாது, படிக்க வரணும், படிக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணாதீங்க, புஷ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீடமாக விடுங்க, அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டோம், இந்த மாதிரி அதேமாதிரி பெற்றவங்களை வந்து அவங்க மதிங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு, எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று எடுக்கிறாங்க, இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் குடும்பத்திலேயே இந்த சம்பவம் நடந்தது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதான் சொல்லுவார், நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாருக்கும் புத்தி பண்ணி சொன்னவர். ஒரு நிகழ்ச்சி போய் கலந்துக்கிட்டாருன்னா எப்படி இருக்கணும், அவர் பிச்சைக்கார படத்தில் என்ன சொல்ற, அம்மா பற்றியெல்லாம் பாசமாக எல்லா அம்மாக்கிட்டையும் பாசமாக இருக்க மாதிரி இருந்தார். பிச்சைக்காட்டுவில் வந்து முடிஞ்சவரை நம்ம செய்வோம், பிற செய்ய சொல்கிறதுக்காகவே கதை எடுத்து அவர் செஞ்சார். முடிஞ்சவரை எல்லாருக்கும் செஞ்சாங்க, அவர் வெளியூர்லாம் போய் எல்லாருக்கும் செஞ்சு ஏழைகளுக்கு செஞ்சார், அதே மாதிரி மேடம் செஞ்சாங்க, ஒவ்வொருத்தரும் செய்யும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பொண்ணு பண்ணது வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தம். அண்ணன் கொடுத்த எல்லாம் இருக்குது, சாருடைய பேர் புகழ் அந்தஸ்து பணங்க என்ன இல்லை, எது எல்லாம் இருக்குது. நல்லா படிக்கிற பொண்ணு, திறமையான பொண்ணு, ஆனால் இப்படி ஆகும்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இறைவனுக்கே வெளிச்சம், மீண்டும் சொல்லணாக்க படைத்த இறைவனுக்கு தான் வெளிச்சம். விஜயாண்டனி வீட்டில் சார் வீட்டில் வந்து உங்களுடைய ஆட்கள் வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நான் வந்து பிரசவாகரத்தில் எம்பி மேன் பர்சன்டேஷன் 20 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் படத்துக்கு பிறகு சலீம் படத்துலேருந்து மேடம் எனக்கு அறிமுகமானாங்க, மனசுக்கு பிடிச்சவங்களாகிட்டாங்க, சாரும் சரி. அதனால் வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து ஆள் அனுப்புகிறோம், வீட்டுக்கு சமையல், டிரைவர், வாட்ச்மேன் அனுப்புகிறோம். உண்மையிலேயே அதில் ரெண்டு மூணு லேடிஸ்லாம் வந்து ரொம்ப ஊரெல்லாம் போன பண்ணி ரொம்ப வருத்தப்படாங்க, இப்போ கூட சமைக்கிறமாலும் சமைக்கிறாங்க. அவங்களாம் வந்து எப்படி அந்த பாப்பாட அவளை அன்பு அமைதி, அந்த சார் எப்படி இருக்காரோ அதே சாடை அதே அமைதி பேச்சு, அப்படி இருக்கும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, அழுகிறாங்க. போன் பண்ணி ஒன்றுமே புரியல சார், நைட்டு சாப்பாடு கேட்டு ஆகி போச்சு, காலைல பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வருத்தப்படுறாங்க. பழைய வேலைக்காரமாக கூட பேட்டியெலாம் கொடுத்தாங்க,
நம்ம சேர்த்து விட்டாலுதான் நல்ல வச்சிருந்தாங்க. அந்த பாப்பா அப்படி அன்பா இருக்குமா அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது அவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. பெத்த தாய் பெத்தவங்க கூட அவங்களும் அதிகமா கஷ்டப்படுறாங்க நம்ம ஆளுகள்லாம். சரி சார், இப்போ கல்லறையில் அடக்கம் பண்ண பிறகு விஜயானிங்க வீட்டை சார் யாருக்கிட்ட தொடர்பு கொஞ்சம் பேசுனீங்களா? கடைசியாக கல்லையில் எல்லாம் வந்து அவங்க முறைப்படி கிருஷ்ண வேதப்படி எல்லாமே எல்லாம் சிறப்பாக முடிஞ்சு பார்க்க அடக்கம் பண்ணும்போது கடைசியாக இருந்துட்டு சிலுவை நடுற வரையும் இருந்துட்டு கை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் கை கொடுக்கும்போது மனசே போச்சு. ஏன்னா அவர் வந்து அப்படி இப்போ தாய் தப்போ அக்கா அம்மா அக்கா தங்க சொந்தம் வந்து எல்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே இப்போ வேதனையில் இருக்காங்க. நம்மளால் முடிஞ்சு நின்று ஆதரவு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லலாம்னு இருக்கீங்களா? கண்டிப்பாக காலம் பூரா ஆறுதல் சொல்லிட்டு தான் இருக்கணும். ஆனால் வாழ்க்கையில் நமக்கே எவ்வளோ கஷ்டம்னாக்கா கடைசி வரையும் அவங்களுக்கு வந்து பெத்த தாய் தப்பன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது பெற்றவங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி எல்லாரும் பெற்றவங்க பிள்ளைகளை பெற்றிருப்பீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்க சார், மேலும் வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி கேட்டு நம்ம ரொம்ப வற்புறுத்தக்கூடாது, ரொம்ப துன்பத்தில் கொண்டு வரக்கூடாது. கண்டிப்பாக வந்து எல்லாம் நல்லபடியாக இறைவன்கிட்ட நம்ம ஒப்படைச்சிருவோம். நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையிலே எல்லோரும் நல்லா இருக்கணும். நாம் உலகத்தை விட்ட போது உண்மை முடிந்தவரும் பிறகு சிவ நன்மை என்பதனால உண்மையிலே இறைவன் அழைத்தால் போலாம். நம்ம வந்து உயிரை மாய்த்துக் கொள்வது மிகப்பெரிய தவறு. உண்மையிலே இதுலேருந்து இந்த பாப்பா, அதாவது உண்மையிலே மீராங்கிற பாப்பா ஒரு நல்ல ஒரு விஜயாண்ட அன்பு மகள், பாத்தியமோட அன்பு மகள், இந்த பொண்ணு இதோட கடைசியாக இருக்கட்டும் இந்த உலகத்துக்குன்னு சொல்லி உண்மையிலே விடைபெறுவது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மையிலே இது மாதிரி யாரும் துயரமான சமயம் எடுக்கக்கூடாதுங்கிறது தாயுதப்பட பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்குங்கிறது நான் விரும்புகிறேன். நன்றி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஓகே.